Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தக்காளி சட்னி பண்றதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு சின்ன தக்காளி, நாலு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு பல் பூண்டு. தக்காளியும் வெங்காயத்தையும் ரொம்ப குட்டியாவும் பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்த உளுந்த கொஞ்ச நேரம் கலந்து விட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்த நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாலு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்ல ரெண்டு பல் பச்சையான பூண்டும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னியை தோசை கூடையும் இட்லி கூடையும் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும்.